Hi guys, welcome to the channel. So, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, பாலில வந்து நம்ம போற ஃபர்ஸ்ட் பஃபெட் லஞ்ச், அப்புறம் ஸ்ட்ராபெரி கார்டன் போறோம், அப்புறமா ஃபேமஸ் பாலில ஃபேமஸ் ஆயிருக்கு இந்த உலுதானு டெம்பிள். ஸோ இது மூணும் வந்து நம்ம இன்றைக்கி விசிட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங்கே ஏஞ்சி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நாங்கள் எங்கள் இடத்துல இருந்து கொஞ்சம் ஒரு 2 hours ட்ராவலில் இந்த ரெஸ்டாரண்ட் வந்தோம். ஸோ பஃபெட் ரெஸ்டாரண்ட், நல்லா சாப்பிடலாம், ரொம்ப நல்ல சாப்பாடெலாம் நாங்கள் சாப்பிடல. ஸோ அதனால் இங்கே வந்தோம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டர்ட் மில்க், அப்புறம் பழம்பொரி, அப்புறமா அந்த ரெட் ரைஸில் வந்து பாயாசம், அப்புறம் ஃப்ரூட்ஸ், அப்புறம் டீ அண்ட் காஃபி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து ரா காஃபி அண்ட் ரா டீ, மில்க்லாம் இல்லாமல் இருக்கிறது, பிளாக் காஃபி பிளாக் டீ மாதிரி. அப்புறம் வந்து வெஜ்ஜீஸ், இந்த ரெண்டும் வந்து கார்ன் அண்ட் மஷ்ரூம் வந்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க, பாஸ்தா, அப்புறம் நம்ம உளுந்த வடை மாதிரி இருக்கோம்ல, அதில் கடலைப்பருப்பு வடை, சாலட்ஸ், சிக்கன் ஸ்டார்ஸ், அப்புறம் வந்து இது ஏதோ பீஃப் அண்ட் டக் கிரேவி, அப்புறமா வந்து நாசி கொரின் அந்த ரைஸு, எனக்கு பிடிக்கவே இல்லை பட் ஸ்டில் வேறு வழி இல்லை, ஒயிட் ரைஸ், அப்புறம் சூப், பிரெட், பட்டர், அப்புறமா அந்த சாலட்ஸ் மாதிரி அந்த க்ரீன்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அன்லிமிட்டெட் பஃபெட்டாக நாங்கள் நல்லா இருக்கோம்னு நினச்சி வேறு வந்துட்டோம். சரி பரவாயில்லன்ட்டு சாப்பிட்டுட்டு, பட் இட்ஸ் நாட் வர்த். நீங்கள் வெளியே போய் ஒரு ஒரு டிஷ்ஷாக வாங்கி சாப்பிட்டாலே பரவாயில்ல மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். 1000 rupees per person வந்துச்சு. ஐ திங்க் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால ஒரு ட்ரை பண்ணிட்டோம், பட் ஸ்டில் அது சாட்டிஸ்ஃபைடே இல்லை. நம்ம இங்கே பார்பிக்யூவில் சாப்பிட்ற அளவுக்கு கூட அங்கே கிடையாது. ஸோ வேஸ்ட் டோட்டலி அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணேன். ப்ளஸ் எனக்கு அந்த ஃப்ரூட்ஸு மட்டும்தான் சாப்பிட்டேன், அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாமல் காசை வேஸ்ட் பண்ணிட்டோம் மரம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஃபாரினர்ஸ் எல்லாம் நல்லா அடித்து நவுத்துனாங்க. சரி லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் வந்து எங்கே போனோம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி கார்டன். ஸோ ஸ்ட்ராபெரி கார்டன் என்ட்ரன்ஸ் இது தான். அங்கேருந்து கரெக்டாக ஒரு 10 to 15 minutes ட்ராவலில் நாங்கள் ஸ்ட்ராபெரி கார்டன் வந்துட்டோம். இது வந்து எப்படின்னா இந்த மலை பிரதேசத்தில், இந்த எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த மவுண்டன்ஸில் வந்து எல்லாருமே கார்டனிங் மாதிரி பண்ணுறாங்க, ஃபார்மிங்ஸ் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ எல்லா நாங்கள் வந்து இது 1-2 பார்க்கல, ஒரு 2-3 இடத்துல கண்டினியூஸாக கூட இருந்துச்சு. ஸோ ஸ்ட்ராபெரிலாம் நான் பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்தோனேஷியாவில். ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியலை, கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து போய் விசிட் பண்ணியிருக்கீங்க பாலியில் தான் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போகிறதுக்கு வந்து ஒரு ஃபீ மாதிரி நம்ம கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து 1/2 kg to 1 kg ஸ்ட்ராபெரி பர்ச்சேஸ் பண்ணணும், இதுதான் ரூலு. ஸோ செம்ம ஜூஸியான ஸ்ட்ராபெரியாக இருந்துச்சு. ஸ்ட்ராபெரி வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கடித்தா தண்ணியே வராது, அங்கே அவ்வளோ வாட்டரியாக இருந்துச்சு, எல்லாமே ஃப்ரெஷ், நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் நத்திங். ஸோ ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் பாலிக்கு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், இதுக்காக நீங்கள் பாலிக்கு வாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஓகேவா? ஸோ யா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த அந்த இதுவும் இல்லாமல், ஆர்டிஃபிஷியல்னஸ் ஆஃப் அந்த கெமிக்கல்ஸ்லாம் இல்லாமல் செஞ்ச ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 1/2 kg வாங்கியாச்சு. வாங்கிட்டு அங்கேயே டேஸ்ட் பார்க்குறேன்ட்டு ஒரு 4-5 பிச்சு தின்னாச்சு. சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். இந்த 1/2 kg வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு 300 rupees ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த உலுதானு டெம்பிளுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. இதோட என்ட்ரி ஃபீ வந்து நம்ம ருபீஸில் வந்து நான் சொல்கிறேன், இட்ஸ் 250 rupees. உள்ளே என்ன இருக்குன்னு கேட்காதீங்க, நிஜமாகவே வந்து 250 வர்த்தான்னு தெரியலை, பட் எல்லாமே என்ட்ரி ஃபீ வந்து இருக்குது. அண்ட்
இங்கேருந்து என்ட்ரி ஃபீ வாங்கிட்டு அந்த டிக்கெட்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் என்ட்ரி உள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம டிக்கெட்ன்ட்டு சொல்வோம், இங்கே வந்து லொக்கேட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்து அவங்க லாங்குவேஜில் போல் அப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு பார்க் ஏரியா மாதிரி இருந்துச்சு. நான் சொன்ன ஒரு பார்க்குக்காகவாடா நம்ம இப்போ 250 ரூபாய் செலவு பண்ணோம் அப்படின்ட்டு இருந்துச்சு. பட் இல்லை, இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபேமஸ் டெம்பிள்காக மட்டும்தான் அந்த ரேட். இங்கே வந்து லக்ஷ்மி சரஸ்வதி இவங்க டெம்பிள்ஸ்லாம் இருக்குது, பட் நம்மளை உள்ள விடலை. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஐபிஸ் உள்ளே போவாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம இங்கேருந்தே அப்படியே பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் மட்டும்தான். ஸோ கிளைமேட் பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. அப்படியே அந்த மவுண்டனே வந்து கிளவுட் க்ளோஸ் பண்ண அளவுக்கு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இங்கேருந்து எப்படி அவங்க ட்ராவல் பண்ணி போவாங்கன்னு கேட்காதீங்க, இங்கேருந்து ஸ்டெப்ஸ் இருக்குது, இந்த தண்ணியில் தான் போகணும். இந்த தண்ணிக்குள்ளே ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது, லோட்டஸ் அது மாதிரிலாம் வந்து இருக்குது. ஸோ அங்கே இருந்தே நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அந்த சைட்டை விசிட் பண்ணிவிட்டு சும்மா அந்த மலை அந்த கோயில் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து நடந்துட்டோம். ஸோ இந்த வ்ளாக் இதோட முடியுது. அடுத்த வ்ளாகில்